சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நெத்திலியை நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். சோள மாவு பாருங்கள், அரை டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நான் நெத்திலியை நல்லா வாஷ் பண்ணி தலை அந்த வால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சால்ட்டு இந்த மூணையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த சோள மாவில் போட்டுக்க போகிறோம். மாவு வந்து மேலே ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி அதில் நல்லா கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அது பார்த்தீங்கன்னா மாவு வந்து மேலே ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி மட்டுமே நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு மீன் மசாலாலாம் போட்டு பாருங்கள், வறுக்க இருக்கு நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றுங்க, ஏன்னா இந்த எண்ணெய் வேறு எதுக்குமே நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ எண்ணெய் சூடானோன்னு அதில் நம்ம இந்த மீனை போட்டுடலாம். இது நமக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குக் ஆகிடும், நெத்திலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இது நமக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஸோ அது ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போடுறேன். இதை கொஞ்சம் நம்ம சாஃப்டாகவே வந்து ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள் சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த எண்ணெய் அதே சூடில் இருக்கும்போதே பாருங்கள் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா கொஞ்சம் மொறுமொறுக்காக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் சூடாக நல்லா மொறுமொறுன்னு நமக்கு நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு தொட்டுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நல்லா சிப்ஸ் மாதிரி இருக்கும், கிட்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரியே கூட அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.